Hi viewers, welcome to channel Madrasi. Let's make life easier together by cooking, eating, crafting, exploring and learning things. So don't forget to subscribe with us for regular updates. We are going to see how to prepare a kurma using black chickpeas. Already I have shared the recipe of chole masala and the link is there in the description box. Ingredients are overnight soaked black channa or chickpeas or kundakadalai, onions or vengayam, karivepillai or curry leaves, chilli powder or milahai vattal pudi, coriander powder or malli pudi, garam masala, tomato or thakkali, coconut, cumin seeds, fennel seeds and poppy seeds, தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, சால்ட் ஆர் உப்பு, ஆயில் ஆர் எண்ணெய், டர்மெரிக் பவுடர் ஆர் மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆர் இஞ்சி பூண்டு விழுது. லெட் அஸ் கிரைண்ட் திஸ் டு அ ஃபைன் பேஸ்ட் பை ஆடிங் லிட்டில் வாட்டர், போர் ஆயில் இன் அ ப்ரெஷர் குக்கர், ஆட் கரி லீவ்ஸ், ஆட் ஆனியன்ஸ் அண்ட் குக் அண்டில் த ஆனியன்ஸ் டர்ன் கோல்டன் ப்ரௌன் இன் கலர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் and cook until the onion turns golden brown in color. Onions have start turning golden brown in color. Add tomatoes and cook until the tomatoes become soft and juicy. Ground coconut masala. Now pour the coconut masala. I have added turmeric powder, coriander powder and chili powder along with coconut masala. Now let us cook until the raw smell of the masala goes off. Masala has got cooked well. Now let us add the soaked chickpeas. Add salt. Pour a cup of water. Bring it to boil and pressure cook for 5 whistles. So after pressure cook, now let us check whether our chickpeas is cooked well. Yeah, it's cooked well. Now sprinkle the garam masala and let it cook in low flame for a minute. Black chickpeas kurma is ready. Goes out well with puri or chapati. பருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சோலை மசாலா பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் போட்டு அது கூட வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் நான் அது கூட தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா ஜூஸ் மாதிரி வர்ற பதத்துக்கு வதக்கியிருக்கேன். இப்போ அது கூட நம்ம தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இப்போ அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், மல்லித்தூள், வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். மசாலா கூட இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் வர்ற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக விடலாம். கொண்டக்கடலை வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருச்சு கொண்டக்கடலை, இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம அது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூவி விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். கருப்பு கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை பூரி இல்லைன்னா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.